பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமாக ஃபேமஸான விஜே தீபிகா அண்ட் சரவணன் விக்ரம் ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு, ரீசெண்ட் டேஸாக தீபிகா கூட ரொம்ப சேடான போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களா இல்லை ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு. அதை இன்னுமே ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் இப்போ விக்ரமும் அவரோட இன்ஸ்டாவில் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சேடாக டல்லாக இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதோடு சேர்த்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற சாங்கையுமே ஆட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபியூ டேஸ் பிஃபோரா கூட விக்ரம் நான் சினிமால இருந்து விலகுறேன், இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான கேப்ஷனோட ஒரு போஸ்டை ஷேர் பண்ணி அதை கொஞ்ச நேரத்திலேயே டெலிட்டும் பண்ணிட்டாரு. என்னாச்சு இவருக்கு, எதனால இவர் இப்படிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதை உடனே டெலிட்டும் பண்ணிட்டாரு, என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து கொஞ்ச நாளாவே விஜய் தீபிகாவும் நான் ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி இருக்கேன், என்னோட எளிமையா இருக்க யாருமே எனக்கு கெட்டது பண்றது கிடையாது, ஆனா என் கூட இருந்து நான் நம்புறவங்க தான் எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே சட்டிலாவும் ரொம்பவே காமாவும் ஹேண்டில் பண்ண சரவணன் விக்ரம் தன்னைத்தானே டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாரு. அதை பார்த்து கூட வெளியில நிறைய ட்ரோல்ஸ் அவருக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா கடந்து அதையுமே ரொம்ப பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா சரவணன் விக்ரம் ரொம்பவே சேடா இருக்காரு, போஸ்டுமே அடிக்கடி போறது கிடையாது. விஜய் தீபிகா அண்ட் சரவணன் விக்ரம் நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ண மாதிரியே தெரியல. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ஃபேன்ஸுக்கு டவுட் வந்துட்டு இருக்கு.